வணக்கம் நண்பர்களே, டாக்டர் அஸ்வின். குழந்தைங்கக்கிட்ட நம்ம இந்த ஐபேட் செல்ஃபோன்ஸ் கொடுத்து நம்ம நிறைய விளையாட சொல்கிறோம். குழந்தைங்களுக்கு கேம்ஸ், இப்போ ஒரு குழந்தை அழுதுன்னா நம்ம உட்காந்து அதுக்கிட்ட பேசி கன்சோல் பண்ணுறதோட நம்ம உடனே ஒரு செல்ஃபோனை கையில் கொடுக்குறதோ ஒரு ஐபேடை கொடுக்குறதோ நம்ம ஒரு பழக்கமாக இப்போது நான் நிறைய இடத்துல பார்த்துட்ருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு, ஒரு பதிவு ஒன்று அமெரிக்காவில் இப்போ வெளியிட்டிருந்தாங்க, அதை பார்த்தேன் நான். ஸோ மனசுக்கு ரொம்ப ஒரு வேதனையாக இருந்துச்சு. ஸோ இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ ஒரு செல்ஃபோன் டெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு ஐபேட் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 20 சென்டிமீட்டர் உடம்புலேருந்து தள்ளி வச்சு தான் அதை பொதுவாக டெஸ்ட் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 சென்டிமீட்டர் தள்ளி வச்சா தான், 7 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டருக்கு தள்ளி வச்சா தான் அது நம்ம உடம்புல பாதிப்பு ஏற்படுத்தாது, அதுலேருந்து வர ரேடியேஷன் 2-way radiation சொல்கிறாங்க. ஸோ பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம குழந்தைங்க மடியில் வச்சு அதை விளையாட வைக்கிறோம், அவங்கள உட்கார இடத்துல கையில் கொடுத்து விளையாட வைக்கிறோம், உடம்போட ஒட்டி நம்ம அதை வச்சு நம்ம அவங்கள விளையாட வைக்கிறோம். ஸோ இது வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. ப்ளஸ் பெரியவங்க நம்ம உடம்புக்குள்ளே அந்த அதிர்வுகள் போகிறதோட குழந்தைங்க உடம்புக்குள்ளே இன்னும் அதிகமாக பல மடங்கு அதிகமாக உள்ளே போகிறதாகவும் அந்த ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தயவுசெய்து இந்த லேப்டாப்ஸ், இந்த டேப்லெட்ஸ், செல்ஃபோன்ஸை குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து நம்ம விளையாட சொல்ல வேண்டாம். சப்போஸ் அப்படி விளையாட சொல்லணும், இல்லை ஏதாவது நம்ம அதை பார்த்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ ஐபேட் நல்ல நிறைய விஷயங்களும் இருக்குது இந்த ஐபேடில். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம், இந்த ஸ்டோரிஸ் ரைம்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். பட் அப்படி சொல்லிக் கொடுக்கணுன்ற இருந்துச்சுன்னா ஏரோப்ளைன் மோடை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லிக் கொடுத்தா பெட்டர். ஏரோப்ளைன் மோட் ஆன் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா அந்த ரேடியேஷன் கசிகிறத வந்து கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்கிறதாகவும் அதில் சொல்கிறாங்க. ஸோ தயவுசெய்து இதை பின்பற்றி நம்ம குழந்தைங்களோட கவனத்தை நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம செல்ஃபோனையும் டேப்லெட்ஸையும் ஐபேட் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும். நன்றி.